திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவங்க வந்து ஒரு தனியார் சேனலுக்கு இன்டர்வியூக்கு போது அந்த அந்த இன்டர்வியூ பண்ணது ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பாம்பையும் பாப்பனையும் கண்டால் விட்டுடு பாப்பனை சொல்லிட்டு பெரியார் சொன்னது சரியா வந்து கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு பாண்டே அப்ப அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாரு வீரமணி அவர்கள் அதை போன்று பெரியார் எதுவுமே சொல்லவே கிடையாது அப்படின்னு அந்த காட்சிகள் எல்லாமே கட் பண்ணப்பட்டது அந்த டிவில அந்த டைம்ல தான் என்ன பண்ணாங்க பெரியார் பத்தி இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வச்சதுக்கு பாண்டே கிட்ட ஆதாரம் இருக்குதா அப்படி இருந்தா தரணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இத பத்தி மீடியாஸ்ல பேசுறதுக்காக பாண்டே மன்னிப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குமரவேல் அப்படின்றவர் என்ன பண்ணார் வழக்கு தாக்கல் பண்ணார் இந்த வழக்குல மனுதாரர் குமரவேல் அவரோட தரப்புல ஆஜராகி வாதாடினவர் சட்டத்துறை துணை செயலாளர் வழக்கறிஞர் பாண்டியன் அவர்கள் இந்த வழக்குடைய விசாரணையில இருந்து ரங்கராஜ் பாண்டியன் ஆறு தடவை தடை உத்தரவு பெற்றார் அப்படி இருக்கும்போது போன மாசம் பிடி அணை பிறப்பிக்கப்பட்டது இதை எடுத்து அவரும் நேரில் ஆஜரானார் அந்த நிலையில கழக கட்டுப்பாட்டை மீறி நடந்துகிட்டதுனால சட்டத்துறை துணை செயலாளர் ஆ பாண்டியனை கழகத்தை விட்டு நீக்கம் செய்யறதாக துணைத் தலைவர் கலிபொங்குன்றன் அறிவிச்சார் இது குறித்து பாண்டியன் வந்து மீடியாஸ்க்கு கொடுத்த இன்டர்வியூல நான் நாற்பது வருஷம் கழகத்தில் இருக்கிறேன் வழக்கறிஞராக தான் இந்த வழக்கில் நான் ஆஜரானேன் என்கிட்ட வழக்கை வந்து திரும்பி பெற சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்கிட்ட மனுதாரர் தான்ப்பா இந்த வழக்கை ஒப்படைச்சாரு ஒரு வழக்கறிஞராக நான் இந்த வழக்கை திரும்பி பெறதெல்லாம் வந்து அறமே ஆகாது ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்றதை கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அவங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா நீக்க தான் செய்வாங்க என்னுடைய நிலையிலையும் தவறு கிடையாது அவங்களுடைய முடிவுலையும் தவறு கிடையாது அவங்க முடிவை நான் ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கை பொறுத்தளவில் கண்டிப்பாக தொடர்ந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு பாண்டியன் சொல்லியிருக்கிறார் லெட்டஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிளிக் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மற்றவங்க துணியெல்லாம் துவச்சி போடணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மடித்து அவங்க பெட்டெல்லாம் ரூமை சுத்தம் பண்ணி ஸ்வீப் பண்ணி மாப் பண்ணி அதெல்லாம் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணணும் அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா வந்து மாட்டு சாணி எல்லாம் அள்ளி போடணும்